ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அன்னைக்கும் இடையான போட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து தடைப்பட்டிருக்கும். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா போட்டி வந்து விராட் கோலி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. இன்னொரு புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கேப்டன் ரோஹித் சர்மா வந்து கொந்தளிச்சிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு போட்டி. அந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட்டான நியூசிலாந்து 273 ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. அடுத்தான இந்தியா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி வந்து தெரிஞ்சுது, பட் வந்து அதிரடியாக ஆட ஆசைப்பட்டு ரோஹித் வந்து 46 இன்னொரு புறம் பொறுமையாக ஆடி 50 போட்டலாம் அப்படின்னு வந்த சுமன் கில்லும் 26 வந்து அவுட் ஆகிருப்பாங்க. தற்போதைக்கு வந்து கிங் கோலி மட்டும் பார்த்தீங்கன்னா அரசன் வந்து அடிச்சிருப்பார் இந்திய தரப்பில். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு முடிச்ச கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 33, கேஎல் ராகுல் வந்து 27 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸ்கைக்கு இது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு, பட் அந்த வாய்ப்பு வந்து சரியாக அவர் பயன்படுத்திக்கல. 4 2 பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிருப்பார் சூரியகுமார் யாதவ் இந்த உலகக்கோப்பை தொடரில். இதுதான் அவருக்கு வந்து முதல் கேமு, இருந்த போதிலுமே அவருக்கு வந்து அதை சரியாக பயன்படுத்திக்க முடியலை. இப்போ இந்த போட்டி வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தடைப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பனி ஓவராக இருக்கும். இப்போ வந்து இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா பனி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நைட்டும் இருக்குது, காலையிலும் இருக்குது. அந்த மாதிரி பனினால் பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக மாறி இருக்கும் தரம்சாலா முழுக்கவே, ஆடுகளை முழுக்கவே. நம்ம தமிழ்நாட்டை விட நார்த்து சைடெல்லாம் ஹெவியாக தான் இருக்கும் பனி. அப்போ அந்த பனினால் பார்த்தீங்கன்னா ஆட முடியாத அளவுக்கு வந்து பனி மூட்டம் வந்து சூழ்ந்துருக்கும். அதனால் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. கோலி வந்து ஆட முடியலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு, அதனால் வந்து தடைப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு காரணத்தினால போட்டி தடைபடுறது அப்படிங்கிறது இப்போதான் வந்து முதன்முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து கோவத்தை சேர் மேல வந்து காமிச்சிருக்காரு. இப்போ வந்து இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோப்ளே, இவர் வந்து ஒரு இங்கிலாந்து வீரர், கையில லைட்டா இன்ஜரி ஆயிருக்கும். ஒரு 2-3 போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அப்போ அந்த மாதிரி போகும்போது சேரை தூக்கி எழுந்துட்டு வந்து போயிருப்பாரு, கோவத்தை சேர் மேல காமிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும். ஆனால் ரோஹிட்டை ஒரு விதத்தில் நம்ம வந்து பாராட்டணும். என்னென்னா அவர் வந்து தனிப்பட்ட ரெக்கார்டுக்காக ஆடுறது கிடையாது, டீமோட ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ண தான் ஆடிட்டுருக்காரு. ஏன்னா ரோஹித் நினச்சா கில்லு மாதிரி பொறுமையாக ஆடலாம், கொஞ்சம் நிதானமாக வந்து ஆடலாம், பட் ரோஹித் அந்த மாதிரி ஆட மாட்டாரு. எடுத்தோன்னே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கேம்லே ஆரம்பத்தில் முதல் 20 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பட் அடுத்த 20 என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாரு. 40 4-4, 4-6. அப்போ வந்து நமக்கு 4-6 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 கிட்ட வந்து 4-6 இவர் வந்து அடிச்சிட்டாரு. அப்போ அந்த கடைசி ஒரு 10-20 பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி சூழலில் 50 வந்து மிஸ் பண்ணிடுறாரு ரோஹித். இந்த மாதிரி தான் வந்து அடிக்கடி பண்ணுறாரு, ஒன்று 50 மிஸ் பண்ணுறாரு, இல்லைனா வந்து செஞ்சுரியை மிஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து ஆயிடுது. அந்த மாதிரி சூழலில் தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா சேர் அடிச்சு உடச்சிருக்காரு. என்ன பண்ணுறது, கோவத்தை எங்கேயாச்சும் வந்து காட்டியாகணும். அதுவும் வந்து ரோஹித்லாம் வந்து கோவத்தை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறைக்கக்கூடிய ஒரு கேப்டன் கிடையாது. கோவப்பட்டா டக்குன்னு சடனாக வந்து பேசிடுற ஆள் தான். அதனால் வந்து கடுப்பான அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்த மாதிரி வந்து சேரை உடச்சிருக்காரு. நன்றி.